ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்பனீஸ் ரெசிபி சிக்கன் காட்சு கறி பண்ண போறோம். இதோட ஃபேவரட்டான டிஷ். இதுல வந்து நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி இந்தியன் டச் கொடுத்து பண்ண போறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன் ப்ரெப் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் பிரஸ்ல இருந்து ஒரு டிஷ்யூ இல்லை க்ளீன் டால் வச்சு மாய்ச்சரெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சிக்கனை ஒரு கிளிங் ஃபிலிம் பேப்பர் இல்லை ஏதாவது பிளாஸ்டிக் பேப்பருக்கு நடுவில் வச்சு சப்பாத்தி கட்டை வச்சு அடிச்சுக்கலாம். இதனால் சிக்கன் ஃபுல்லாக ஒரே திக்னஸில் வரும். ஸோ வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் சிக்கன் பிரஸ்ட் கிடைக்கலனா கவலைப்படாதீங்க, போன்லெஸ் சிக்கன் பீசஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பிளேட்டில் ஒரு ஹாஃப் கப் மைதா எடுத்துக்கலாம். இதில் இப்போது கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அடுத்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்து அதை நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். மூணாவது பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹாஃப் கப் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். இது சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும், இல்லை நீங்கள் அமேசானில் கூட வாங்கிக்கலாம். இப்போது இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரே திக்னஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை மைதாவில் புரட்டி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸஸாக இருக்க மைதாலாம் இப்படி தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எக் வாஷில் சிக்கனை நல்லா இப்படி புரட்டி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக சிக்கனை பிரெட் க்ரம்ஸில் புரட்டிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் கோட் ஆகணும். இப்போ இதை கொஞ்ச நேரம் நம்ம ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கறிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இப்படி 1 சென்டிமீட்டர் திக்னஸில் கட் பண்ணிக்கலாம். அடுத்து மஷ்ரூம்ஸ் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 மஷ்ரூம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்க போகிறேன். கடைசியாக ஒரு 4 பூண்டுப்பல் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கறி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் நறுக்கி வச்ச பூண்டை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து வதக்குங்க. அடுத்து அதில் வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்மளோட வெஜிடபிள்ஸ் கேரட் அண்ட் மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான மசாலாஸ், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் இல்லை மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்லா 15-20 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் மைதாவில் தண்ணி சேர்த்து இப்படி கரைச்சிக்கோங்க. அதை இந்த கறியில் ஆட் பண்ணிடலாம். மைதா சேர்க்குறதால கறி நல்லா திக்காக வரும். அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரைஸ் வச்சுக்க போகிறேன். இதுக்கு கொஞ்சம் குறைவாக ரைஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம சிக்கனை இப்படி மெதுவாக அதில் போட்டுடலாம். சிக்கனை ஆட் பண்ணோன்னா இந்த மாதிரி நல்லா சத்தம் வரும். இந்த சத்தம் அடங்குற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா செட்டில் ஆகி அடங்கியிருக்கும். இந்த டைமில் நம்ம சிக்கனை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு நல்லா பார்த்து திருப்பணும். பாருங்கள், செம்மையாக கோல்டன் கலரில் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த சைடும் பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சிடலாம். கடைசியாக நம்ம கறியில் 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம்
ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம கறி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம சாலட் ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் காட்சு கறி சாலட் கூட தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் வெள்ளரிக்காய், செரி டொமேட்டோஸ், அவகேடோ அண்ட் சாலட் லீவ்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சிக்கனை ஒரு பேப்பர் டவலில் வச்சு எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் இப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணணும். ஒரு 1 centimeter திக்னஸில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக செம்மையாக இருக்குன்னு. இப்போது இதை சர்வ் பண்ணலாம். ஒரு பிளேட்டில் ரைஸ்க்கு பக்கத்தில் கட் பண்ண சிக்கன் பீசஸ் வைக்கலாம். அது மேலே நம்ம ரெடி பண்ண கறி சாஸை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட சாலடையும் இந்த மாதிரி பக்கத்தில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் எப்பயாவது சாப்பிடலாம், தப்பு கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.